வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். வாழ்க்கையை புரிய வைக்கும் ஒரு அருமையான ஜென் கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒருத்தர் கல் உடைக்கின்ற ஒரு தொழிலாளி. ஒரு நாள் அவர் சாலையில் நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு பெரிய பணக்காரனோட வீட்டை பார்க்குறார். இல்லை, ஒரு ஆடம்பரமான ஒரு பங்களா. வீட்டுக்கு வெளியில் பல ஆடம்பரமான கார்கள்லாம் நிற்கிது. இவருக்கு ஒரு ஆசை, நாமளும் இந்த மாதிரி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய பணக்காரன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறார். இது அந்த காலத்தில் நடக்கிற கதை. ஒரு அரசு அதிகாரியை ஒரு சில பேர் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறத பார்க்குறார். அவருக்கு பின்னாடி நிறைய சேவகர்கள், படை வீரர்கள் இவங்கெல்லாம் வராங்க. மக்கள்லாம் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. பெரிய பணக்காரங்களும் கூட அவரை கும்பிடுறாங்க. உடனே இவருக்கு ஒரே ஆசை, அரசு அதிகாரின்னா எவ்வளோ ஒரு செல்வாக்கா, பல்லக்களை தூக்கிட்டு போகிறாங்க, சேவகர்கள் படை வீரர்கள் நமக்கு பின்னாடி வராங்க பாதுகாப்புக்கு உதவி செய்வதற்கு, நல்ல அருமையான ஒரு விஷயமா இருக்கே, நாமளும் அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரும் அரசு அதிகாரி ஆயிட்டார். ஒரு நாள் அவர் தன்னோட பல்லக்கில் போயிட்டுருக்காரு. அவரை தூக்கிட்டு போகிறாங்க, பின்னாடி சேவகர்கள், அதுக்கப்புறம் படை வீரர்கள் எல்லாரும் வராங்க. அது ஒரு கோடை நாள் அப்படின்றதுனால கடுமையான வெயில். அவரால் அந்த பல்லக்கு உள்ள உட்கார முடியல, அவ்வளோ அனல் அடிக்குது உள்ள. உடனே அவருக்கு யோசனை வருது, சுட்டெரிக்கிற வெயிலை கொடுக்குது இந்த சூரியன். சூரியனுக்கு இவ்வளோ சக்தியா, தன்னோட பலத்தால் மக்களை இவ்வளோ வாட்டி எடுக்குது, இவ்வளோ அதிகாரம் சூரியனுக்கு இருக்கேன், நாமளும் சூரியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட மாதிரியே அவர் சூரியன் ஆயிட்டார். கடுமையான வெயிலை கொடுத்து மக்களை எல்லாம் வாட்டி எடுக்கிறாரு, தன்னோட அதிகாரத்தை காட்டுறாரு, தன்னோட சக்தியை காட்டுறாரு. ஒரு நாள் ஒரு சில கரிய மேகங்கள், மழை தரும் மேகங்கள் வருது. இவரோட அந்த ஒளி, சூரிய ஒளி பூமிக்கு போகலை. இந்த கரிய மேகங்கள், கருமையான மேகங்கள் அதை முழுமையாக மறைச்சிருச்சு. இந்த மேகங்களுக்கு இவ்வளவு சக்தியா, நாம் மேகங்கள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. மேகம் ஆயிட்டார். ஒரு நாள் அதிக அளவில் காற்று, இவர் மேகமாக இருக்கிறார்ல, மேகங்கள் அப்படியே ஓடுது. உடனே இவருக்கு ஒரு எண்ணம், நம்ம மேகமாக இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, சூரியனையும் நம்மளால் மறைக்க முடியுது, ஆனால் இந்த காற்று நம்மளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கே, நம்மளே இதை தள்ளி விடுது, நம்ம காத்தாகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆசைப்பட்ட மாதிரியே காத்தாயிட்டார். ஒரு நாள் ஒரு பெரிய உருவம் அவரை தடுத்து நிறுத்துது. நம்ம எவ்வளோ பெரிய மேகமாக இருந்தாலும் நம்மளால் தள்ளி விட முடியும், பெரிய பெரிய பொருட்களையும் நம்மளால் தள்ளி விட முடியும், நம்மளை யார் தடுத்து நிறுத்துறா அப்படின்னு பார்த்தா மலையில் இருக்கின்ற ஒரு பாறை. உடனே இவருக்கு ஒரு எண்ணம், சக்தி வாய்ந்த காற்றையே இந்த பாறையால் தடுத்து நிறுத்த முடியுது, அப்படின்னா நாமளும் பாறை ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆசைப்பட்ட மாதிரியே அவர் பாறை ஆகிட்டார். ஒரு நாள் யாரோ அந்த பாறை மீது அடிப்பது போல் அவருக்கு தோணுது. நம்ம சக்தி வாய்ந்த பாறையாக இருக்கிறோம், யார் அது நம்மளை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா கல் உடைக்கின்ற ஒரு தொழிலாளி. இந்த கதையை ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு சொல்லியிருக்காரு. சொல்லி முடிக்கும்போது கதை புரிந்ததா அப்படின்னு சொல்கிறார். இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துடுச்சுங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.